பாடியில் பெரிய பிரச்சனை என்னன்னா, எந்த வயசுலயும் வேரழுகள் வரும். ஒரு வருஷமா வேரழுகு வரும், ஒரு மாசமா வேரழுகள் வரும், ரெண்டு வருஷம் கழிச்சு கூட வேரழுகள் வரும். அதனால வந்து வடிகால் வசதி இருக்கணும், தண்ணி ரொம்ப நேரம் நிக்க கூடாது. அதாவது ஈரப்பதம் வந்து 50-60% மெயின்டைன் பண்ணிக்கிறோம். எரு வந்து பர்டிகுலரா வந்து சில விவசாயிகள் நம்மகிட்ட போன்ல கேக்குறாங்க, நான் எங்க எங்க செடி வைக்கிறேன் அங்க மட்டும் எரு போடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் வந்து அப்படி கிடையாது. ஃபுல்லாவே எரு போடணும். பப்பாளி தோட்டம் போட்டு மறுபடியும் பப்பாளி போறத அவாய்ட் பண்ணணும். அதை தவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரிக்ஸ் லெவல்ங்கிறது இனிப்பு தன்மை. இனிப்பு தன்மை தான் வந்து பிரிக்ஸ் லெவல்ல அளவு முறை கொடுக்குறாங்க. சரி, நம்மளோட ஈக்கோபரி வந்து 12-13 பிரிக்ஸ் லெவல், 85-95% வைரஸ் டாலரன்ஸ் இருக்கு, வைரஸ் தாங்கும் தன்மை இருக்கு. இந்த வைரஸ் வரதுக்கு மெயின் காரணமே சரியான முறையில ஊட்டச்சத்து கொடுக்காதனால தான் வைரஸ் ஒரு வகையில் வருது. ஜெனடிக் பியூரிட்டி அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பப்பாளி வந்து தூய்மை தான் முக்கியம். 98% மினிமம் 98% ஜெனடிக் பியூரிட்டி வருது. இதான் நம்ம ஒரிஜினல் விதை வாங்குறதுக்கு ஒரிஜினல் விதையை வந்து என்ன கொடுக்கும்னா இந்த ஜெனடிக் பியூரிட்டி தான் கொடுக்கும். குறைந்தபட்சம் 10-15 லட்சம் ஈல்டிங் எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு. நாளைக்கு பண்ணணும், நாளைக்கு பண்ணணும், எனக்கு உடனே நாற்று வேணும் அப்படிங்கிறது பண்ணவே வேண்டாம். சரி, நம்ம கிட்ட நிறைய அனுபவம் இருக்குது. உண்மையை சொல்லணும், நம்மளுடைய கிரி பிரசாத் சிறுமுகை வாங்கிட்டு அப்படியே கொண்டு வச்சாரு, ஒரு 100 நாற்று போயிடுச்சு. அந்த செடி வந்து கடினத்தன்மை ஆகட்டும், அதுக்கப்புறம் பிளான்டேஷன் பண்ணுங்க. 7-7 பிளான்டேஷன் பண்ணுங்க, பக்காவா வரும். வணக்க விவசாயத்தாளர்களை, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய் பூமியான தருமபுரி மாவட்டத்தில் இருக்கோம். நம்ம பூமியில் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் விவசாயம் யூடியூப் வழியாக நிறைய விவசாயிகளுக்கு தெரிய வந்திருக்கோம். நம்மளுடைய பெருவாரியான நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணை ஆரம்பித்தோம். அதுக்கு வந்து என்ன உந்துதலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் இருக்கார், நம்ம நிறுவனர் பவுண்டர் இருக்காரு, அவர்கிட்ட கிட்ட தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம், இது டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணைக்கு வந்திருக்கிறோம். நம்மளுடைய புது நாற்று பண்ணை பாருங்க, பாலி ஊசில் போட்டிருக்கிறோம். உள்ள வந்து பப்பாளி நாற்று பண்ணை, பப்பாளி தவிர வேற எந்த நாட்டும் கிடையாது, பப்பாளி தான் நம்ம பண்ணிட்டு வரோம். சிறப்பான விதைகளை வாங்கி கம்பெனியிலிருந்து நேரடியாக விதைகளை பெற்று தரமான முறையில் நாற்று தயாரித்து அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு சேவை பயன் பண்ணணுங்கிற நோக்கத்துல வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டு வரோம். டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணை நம்ம கிட்ட வந்து இப்ப ஸ்டார்டிங்ல வந்து ஈகோபெரி, ஐஸ்பெரி, அதுக்கப்புறம் ரெகுலேடி வகைகள் வந்து பப்பாளி வந்து நம்ம வந்து நாற்று உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுக்கிறோம். நம்மளுடைய பாலி ஹவுஸ்ல வந்து நாட்டு பண்ணைப்ப வந்து உள்ள எப்படி நாட்டெல்லாம் நம்ம பண்ணிட்டு வரோம், எந்த முறையில பண்ணிட்டு வரோம், எப்படி இருக்க போகுது, எப்படி தரமானதா கொடுக்க போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பசுமை குடில் அதாவது பாலி ஹவுசல் மூலமா பப்பாளி நாட்டு பண்ணை வந்து அமைச்சிருக்கிறோம். இந்த பப்பாளி நாட்டு பண்ணை வந்து ஏன் பாலி ஹவுசல் பண்ணணும், நீங்க எங்க பாத்தீங்கனாலும் பப்பாளி நாட்டு பண்ணை வந்து கிரீன் ஹவுஸ்ல இருக்கும், பசுமை குடியில் இருக்கும், நிழல் வளைக்கூடம் அதாவது ஷேர்லெட்ல தான் வந்து பப்பாளி நாட்டு பண்ணை பார்த்திருப்பீங்க, மற்ற நாட்டு பண்ணை கூட பார்த்திருப்பீங்க. மோஸ்ட்லி வந்து ஷேர்லெட்ல இருக்கும். இப்போ வந்து நாம் வந்து பாலி ஹவுஸ்ல பசுமை குடியில் வச்சிருக்கிறோம். ஏன் வந்து இந்த பாலி ஹவுஸ் தேர்ந்தெடுத்தோம், பப்பாளி நாட்டு பண்ணைக்கு ஏன் பாலி ஹவுஸ் தேர்ந்தெடுத்தோம்னா முத காரணம் வந்து ஒரு சீரான வளர்ச்சி. இதுல வந்து ஒரு சீரான வளர்ச்சி கொடுக்கும், நம்ம சீரான வளர்ச்சி கொடுத்து அதன் மூலமா விவசாயிகளுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு சீரான வளர்ச்சி வந்து கொடுக்கறதுக்கு உதவியா இருக்கும். அதே போல வந்து நோய் தடுப்பு முறை வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்ல இருக்கும், எந்த ஒரு பூச்சி எதுவுமே உள்ள போகாது பாருங்க. சார் இப்போ ஈகோபெரி பப்பாயா வெரைட்டி வந்து நம்ம வந்து நாற்றுகளாக வந்து 35-45 நாள் வரைக்கும் நம்ம தயார் பண்ணி உற்பத்தி பண்ணிடுறோம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு 45 நாள் நம்ம நடவே பண்ணிடணும்னு நீங்கள் சொல்லிடுங்க. 45-50 நாளுக்குள்ளே கண்டிப்பாக நடவு பண்ணிடணும். ஓ, பிளான்டேஷன் முடிச்சிடணும். ஓகே ஓகே. ஆர்னிங் எத்தனை நாளுங்க சார் வச்சிருக்காரு? 5-7 நாளுக்குள்ளே ஆர்னிங் பண்ணால் நல்லாயிருக்கும். 5 நாள் குறைஞ்சபட்சம், 7 நாள் அதிகபட்சம். சரி 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 சரி. நம்ம உற்பத்தி பண்ணிடுறோம். இங்கிருந்து நம்ம வந்து இருக்கிறது வந்து நம்ம பண்ணை தர்மபுரியில் இருக்குது. இப்போ எல்லா மாவட்டங்களுக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படிங்க சார் கொடுக்குறது? நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு போகலாம், இல்லை அவங்க வந்து நர்சரியில் பார்த்து ஒரு நாள் தான் எடுத்துகிட்டு போனாலும் சரி. ஓகே, அப்படியும் பண்ணலாம், பக்கத்தில் இருக்கணும் எடுத்துகிட்டு வரலாம். சரி, நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணிட்டாங்களா, அட்வான்ஸ் கொடுத்தாங்களா, அப்போ ரெடியாக கொண்டு போய் கொடுத்துடலாம். சரி சரி. நம்ம வந்து வண்டி வச்சிருக்கிறோம், வண்டி மூலமாக எடுத்துகிட்டு போயிடலாம். சரி சரிங்க சார். அதுக்கு தனியாக சார்ஜ் இருக்கு, எவ்வளோன்னு சொல்லிட்டு சார்ஜ் இருக்கு, கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வண்டிக்கு சார்ஜ் கொடுத்துட்டோம், எடுத்துகிட்டு போயிடலாம். செடி வந்து போக்கு போகிறது, போக்கு செடிகள் போகிறது, இதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? கொண்டு போய் கீழே ஆர்னிங் பண்ணும்போது ஓகே, ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை ஃபங்கிசைடு கொடுக்கணும். ஓகே, ஃபங்கிசைடு கொடுத்து அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்களா, கண்டிப்பாக வந்து போக்கு வந்து 100-5 செடி இது மாதிரி ஆகும்.
அதனால ஒரு பிளானிங்ல வாங்கிட்டு போனோம். இப்ப வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 850 செடி வேணும், அப்ப வந்து ஒரு 950 செடியில வாங்கிட்டு போலாம். ஏன்னா மறுபடியும் வந்து இங்கிருந்து எடுத்துட்டு போக முடியாது, ஒரு நர்சரியில இருந்து பப்பாளி செடியை மறுபடியும் வந்து எடுத்துட்டு போக முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம். அதனால ஒரு 950 செடி ஒரு ஏக்கருக்கு போய் 950 செடி வாங்கிக்கலாம். அடிப்படையா வந்து விவசாயத்துக்கு மண்ணு தான் சிறப்பு, ஓகேங்களா? பப்பாளி விவசாயத்துக்கு என்ன மண்ணு உகந்ததா இருக்கு? எல்லா மண்ணுமே உகந்ததான். ஒரே ஒரு இது, மழை பெய்ஞ்ச பிறகு தண்ணி வந்து 24 மணி நேரத்துக்கு மேல நிக்க கூடாது. சோ நல்ல வடிகால் வசதி, வடிகால் வசதியா இருக்கணும். எந்த தண்ணி எந்த மண்ணா இருந்தாலும் வடிகால வசதி இருக்கணும், தண்ணி வந்து நிக்க கூடாது, நின்னா வேரழுகள் வந்துடும். எந்த பப்பாளியில பெரிய பிரச்சனை என்னன்னா, எந்த வயசுலயும் வேரழுகள் வரும். ஒரு வருஷமா வேரழுகு வரும், ஒரு மாசமா வேரழுகள் வரும், ரெண்டு வருஷம் கழிச்சு கூட வேரழுகள் வரும். அது வந்து பப்பாளிக்கு ஒரு நேச்சரான ப்ராப்ளம் அது. ஓகே ஓகே. அதனால வந்து வடிகால் வசதி இருக்கணும், தண்ணி ரொம்ப நேரம் நிக்க கூடாது. எப்பவுமே பப்பாளிக்கு வந்து 50-60% தண்ணி வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அதாவது ஈரப்பதம் வந்து 50-60% மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரிப் இரிகேஷனில் கொடுக்கலாம், சொட்டுநீர் பாசனத்தில் ஸ்டார்டிங்கில் கொடுக்கலாம். அப்படியே போக போக ஒரு 3-4 மாதம் ஒரு 5வது மாதத்தில் தண்ணி வந்து நிறைய வர மாதிரி கொடுக்கணும். ஆக்சுவலாக தண்ணி ஒரு மரத்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் 25-50 லிட்டர் தண்ணி வர மாதிரி கொடுக்கணும். அதேபோல் காய் சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக கொடுக்க கொடுக்க தான் காயுடைய வளர்ச்சி நல்லா வரும். உரம் நிலைமையும் பயன்படுத்துறதுக்கு தண்ணி வசதி தேவைப்படுது. தண்ணி இருக்கணும், பப்பாளிக்கு வந்து தண்ணி இருக்கணும். குறைஞ்சபட்சம் 5-6 நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாசுற மாதிரி தான் பப்பாளி விவசாயம் பண்ணணும். அதே தண்ணி வந்து நிறைய நேரம் நிற்க கூடாது, அது 24 மணி நேரத்துக்கு மேலே தேங்கக்கூடாது, தேங்கினா வேற அளவுகள் வந்துடும். சரி, அதுதான். இப்போ நடவை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க, இப்போ வந்து உழவு முறை வந்து நீங்க என்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்க? குறைஞ்சபட்சம் உழவு முறை வந்து 20-25 நாள், 35-45 நாள் வரைக்கும் கேப் கொடுக்கணும். ஒரு பயிர் முடிச்சு 45 நாள் வரைக்கும் கேப் கொடுக்கணும். சரி சரி. அப்போ வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 முறையாவது உழவு பண்ணிருக்கணும். எரு வந்து பர்டிகுலரா வந்து சில விவசாயிகள் நம்ம கிட்ட போன்ல கேக்குறாங்க, நான் எங்கெங்க செடி வைக்கிறேன் அங்க மட்டும் எரு போடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் வந்து அப்படி கிடையாது. ஃபுல்லாவே எரு போடணும், ஒரு 5-8 டன் வரைக்கும் நிலம் ஃபுல்லாவே எரு போடணும். ஏன்னா வேர் வந்து எல்லா இடத்துலயும் பரவ போகுது, வேர் மூலமா தான் சத்து இழுக்கும். நம்ம அந்த இடத்துல மட்டும் நான் ஒரு கிலோ வச்சுறேன் சார், 600 செடி வச்சிருக்கேன், 600 கிலோ வச்சுறேன் சார் கேட்கறாங்க. நிறைய பேர் கேட்கறாங்க அது மாதிரி விஷயத்த கேட்கறாங்க. பட் அவங்களுக்கா மற்றவங்களுக்கும் சொல்லு, 5-8 டன் வந்து சமமா எல்லாத்துக்குமே கொடுங்க. அப்பதான் வேர் வந்து அடுத்த செடியிலேருந்து அடுத்த 4-3 அடி தள்ளி போகுது இல்லையா, அங்க இருக்கிற சத்து வந்து உறிஞ்சிக்கும். இப்ப மரம் பெருசாக வேர் வந்து அடுத்தே போகும், ரொம்ப நீளமா போகும், அங்க இருக்கிற சத்து வந்து எடுத்துக்கும். அதனால உழவு முறை வந்து நல்லா உழவு முறை பண்ணி வைக்கணும். கோடை உழவு பண்ணிட்டு பப்பாளி தோட்டம் போட்டு மறுபடியும் பப்பாளி போறத அவாய்ட் பண்ணணும். அதை தவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு பப்பாளி வந்து அழிக்கும் போது கண்டிப்பா அதுல வந்து பப்பாளிக்கான நோய்கள் வந்து அதிகமா இருக்குது. பப்பாளி நோய் வந்து இந்த வைரஸ் நோய் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதே போல இந்த வேரழுகள், அந்த மரம்லாம் பாத்தீங்கன்னா புழுங்காம அந்த வேரழுகள் அப்படியே இருக்கும், அதுல வந்து உடனே வந்து அடுத்த செடிக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. விவசாயிகளுக்கு பெரிய வேண்டுகோள் என்னன்னா, பப்பாளி போட்ட நிலத்துல மறுபடியும் பப்பாளி போடாதீங்க. அடுத்து கொடி வகை செடிகளோ இல்ல மக்காசோளமோ இல்ல இது மாதிரி வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு விவசாயம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் பப்பாளி போட்டா நல்லா இருக்கும். பப்பாளி போட்ட தோட்டத்துல மறுபடியும் பப்பாளி போடுறது கண்டிப்பா நல்ல மகசூலுக்கு வழிவகை செய்யாது. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும் மரத்தை வந்து கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். சோ மறுசுழற்சி பயிர் பண்ணணும்ன்றீங்க? கண்டிப்பா பண்ணணும், பப்பாளிக்கு மட்டும். மத்தது எப்படி போடுறோம், நெல் போட்ட வயல மறுபடியும் நெல் கூட போட்டிருப்பாங்க, ஆனா வந்து பப்பாளி மட்டும் பப்பாளி போட்ட வயல உடனே மறுபடியும் போடக்கூடாது. நம்ம எவ்வளவுதான் இப்ப நம்ம பப்பாளி பாத்தீங்கன்னா ஈகோபரி பப்பாளி 85-95% வந்து வைரஸ் டாலரன்ஸ் இருக்கு, வைரஸ் தாங்கும் திறன் இருக்கு. ஆனா வந்து ஆல்ரெடி மண்ணுல வந்து நம்ம வைரஸை வந்து உள்ள வச்சுக்கிட்டு இதை கொண்டு போய் வச்சா என்ன பண்ணும்? கண்டிப்பா அதனால ஒண்ணும் தாங்க முடியாது. சரிங்க சார். சோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகணும்னா நம்ம மண்ணையும் வந்து வளப்படுத்தி வச்சிருக்கணும். ஓகே, இப்ப நீங்க வைரஸ் சொன்ன உடனே ஈகோபெரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு டாலரன்ஸ் இருக்குங்க சார்? 85-95% வைரஸ் டாலரன்ஸ் இருக்கு, வைரஸ் தாங்கும் தன்மை இருக்கு, வந்த பிறகும் தாங்கும். ஏன்னா ஒரு பப்பாளிங்கிறது கண்டிப்பா வைரஸ் தாக்கம் வரும், பப்பாளி செடியில வைரஸ் தாக்கம் வரும். அந்த வைரஸ் தாக்கத்தை வந்து தாங்கி பிடிக்கும் பாத்தீங்களா. அதே போல ஒரு தடவை நீங்க மருந்து அடிச்சீங்களா, மருந்து பப்பாளிக்கான வைரஸ் மருந்து அடிச்சீங்களா, அது வந்து உடனே வந்து கிளியர் ஆகும். அங்க தாங்க திறமை இருந்தா தான் கிளியர் ஆகும். நம்ம லைவாவே பாத்துருக்கோம், கிரி பிரசாத்துக்கு நம்ம கொடுத்திருக்கோம் இல்லைங்களா? கண்டிப்பா பக்கத்தாலேயே வந்து ரெட் லேடி வச்சிருந்தாரு, இதுக்கும் பார்க்க வந்துச்சு, அடிச்ச உடனே வந்து உடனே கிளியர் ஆயிடுச்சு. அவரே சொன்னாரு சார், அதை விட இது வந்து கிளியர் ஆச்சு சார், நான் ஒரே தடவையில பார்த்தேன் சார், ஃபீல் பண்ணேன் சார்னு சொன்னாரு. அது மாதிரி வந்து தாங்க திறன் இருக்கிறதுனாலதான் இருக்கு. கண்டிப்பா நல்ல திறன் இல்லைன்னா வந்து அந்த டவுன் ஆயிடும், மறுபடியும் சுத்தி வந்துட்டே இருக்கும். பட் அந்த டாலரன்ஸ் இருக்கு. இந்த வைரஸ் வரதுக்கு மெயின் காரணமே சரியான முறையில ஊட்டச்சத்து கொடுக்காதனாலதான் வைரஸ் ஒரு வகையில் வருது.
ரெண்டு வகை மதம். ஒன்னு வந்து ஏற்கனவே வைரஸ் தாங்கின, வைரஸ் தாங்கின நிலத்தில இருந்து பரவும், அங்கிருந்து பரவும், வேற ஒரு செடியிலிருந்து பரவும். இப்ப தக்காளி, மிளகாய் இது மாதிரிலாம் வச்சுட்டு பக்கத்துல வந்து பப்பாளி போட்டாங்கன்னா கண்டிப்பா அதன் மூலமா அந்த வைரஸ் வரும். மைட்ஸ், த்ரப்ஸ், அபிட்ஸ் மூலமா தான் பரவுது, அது வந்து பரவும். இது வந்து ஒரு வகை. இன்னொன்னு வந்து விதை மூலமாகவும் பரவுது. தரமான விதைகள் இல்லாம அதாவது விதை, அதாவது நாட்டு பண்ணை, நாட்டு பண்ணை. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதுதான் மெயினா எடுத்துக்கிறது. செடியை வந்து நம்ம தரமா வளர்த்தி கொடுக்கணும். இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ், அந்த தாங்கும் திறன், நோய் தாங்கும் திறன் நம்ம பண்ணி கொடுத்தோமா, கரெக்டான முறையில பண்ணி கொடுத்தோமா, அடுத்து வந்து வளர்றதுக்கு நல்லா இருக்கும். எப்படி நம்ம குழந்தைங்களை நல்லா ஊட்டச்சத்து கொடுத்து வளர்த்தா நல்லா வளரும் சொல்றோம்ல, பயன்பெரிய வலை வளருவோம், நல்ல மூளை வளர்ச்சி வரும், நல்லா படிப்பா அப்படின்னு சொல்றோம்ல, அதே தான் இதுவும். இங்க வந்து வளர்த்து கொடுக்கணும். இங்க எந்த அளவுக்கு நம்ம வளர்த்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நோய் தாங்கும் தன்மையை வந்து தடுக்கும், அதே போல வந்து நல்ல மகசூலுக்கு வழிவகை செய்யும். சார், இப்ப நம்ம வீடியோ பதிவுகள் பார்த்துட்டு நிறைய விவசாயிகள் கால் பண்ணி கேட்கறச்ச வந்து ஒரு இந்த பிரிக்ஸ் லெவல், பிரிக்ஸ் லெவல்ன்றீங்க அப்படின்னு என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஈகோபெரியை பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸ் லெவல் எந்த அளவு இருக்கும், இந்த பிரிக்ஸ் லெவல் எதுக்காக வேண்டியது? இந்த பிரிக்ஸ் லெவலுங்கிறது இனிப்புத்தன்மை, இனிப்புத்தன்மை தான் வந்து பிரிக்ஸ் லெவல்ல அளவு முறை கொடுக்குறாங்க. சரி, நம்மளோட ஈகோபெரி வந்து 12-13 பிரிக்ஸ் லெவல் ஈகோபெரி வந்து இருக்கு. ஓகே ஓகே. இது வந்து இப்ப நம்ம ரெட் லேடி இருக்கு பாத்தீங்கன்னா, அதோடைய பிரிக்ஸ் லெவல் தான் இதுவும். இதே நீங்க ஐஸ் பெரிய எடுத்துட்டீங்கன்னா 15-16 பிரிக்ஸ் லெவல். என்ன அதிகம், இன்னும் அதிகமா இருக்கும், இன்னும் அதிகமா இருக்கும். இதோடைய கால் திறனும் பாத்தீங்கன்னா 40% உருண்டியா இருக்கும், 60% நீளமா கேப்சூல் மறிக்கும். ஜெனடிக் பியூரிட்டி அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பப்பாளி வந்து தூய்மை தான் முக்கியம். 98% மினிமம், 98% ஜெனடிக் பியூரிட்டி வருது. இதுதான் நம்ம ஒரிஜினல் விதை வாங்குறதுக்கு. ஒரிஜினல் விதையை வந்து என்ன கொடுக்கும்னா இந்த ஜெனடிக் பியூரிட்டி தான் கொடுக்கும். இந்த பிசிக்கல் பியூரிட்டி வந்து விதை வந்து முளைக்குமான் தான் கொடுக்கும். இதுல போட்டிருப்பாங்க ரெண்டு மூணு விதைக்கு, மூணு விதையை போட்டிருப்பாங்க. ஒன்னு வந்து ஜெர்மினேஷன் எத்தனை வரும்னு சொல்லுவாங்க, அது வந்து நமக்கு தான், நம்ம எத்தனை போட்டு கொடுக்குறோம், நம்ம இதுல மூலமா எவ்வளவு நஷ்டமாகுதுன்னு நம்மளோட போயிருது. இன்னொன்னு பிசிக்கல் பியூரிட்டி, விதை ஒரு தன்மை, விதை வந்து எத்தனை முளைக்கும் நல்லா இருக்கும் அது நம்மளோட போயிருது. ஆனா இன்னொன்னு வந்து விவசாயிகள் எடுத்து போறது என்னன்னா ஜெனடிக் பியூரிட்டி. இது வந்து 98% நம்ம சொல்ற மாதிரியே வரும். இதுல என்ன போட்டிருக்காங்களோ 12-13 பிரிக்ஸ் லெவல்ல போட்டிருக்காங்க. இந்த பிரிக்ஸ் லெவல் வந்து கடத்திட்டு போறது, இந்த பிரிக்ஸ் லெவல் எடுத்துட்டு போறது இந்த ஜெனடிக் பியூரிட்டி வச்சுதான் வரும். அப்ப வந்து 98 காய் வந்து கண்டிப்பா 12-13 பிரிக்ஸ் லெவல் இருக்கும். ரெண்டு காய் மேபி மாறலாம், ரெண்டு காய் மேபி மாறலாம், மாறி இருக்கலாம், இல்ல 12 மேலேயும் கூட போயிருக்கலாம், 12-13 இருக்கலாம், இதை விட மேல கூட போயிருக்கலாம், இதை விட கம்மியாகவும் ஆயிருக்கலாம். அதனாலதான் வந்து இந்த ஜெனடிக் பியூரிட்டி வந்து முக்கியம். அதுதான் வந்து ஒரிஜினல் விதைக்கு வந்து வாங்குறது. நம்ம சொல்றதே ஒரிஜினல் விதை, ஒரிஜினல் விதைன்னு சொல்றது அதுதான் காரணம். இது வந்து F1 வெரைட்டி தான், F1 பப்பாயா, F1 ஹைபிரிட். ஓகே, ஃபவுண்டேஷன்ஸ், ஃபவுண்டேஷன் 1 இப்ப வந்து இந்த கம்பெனில இருந்து நம்ம நேரடியா விதைகளை கொள்முதல் பண்ணி தான் உற்பத்தி, நாட்டுகளை உற்பத்தி. கண்டிப்பா விவசாயிகளுக்கு எல்லாமே பாக்கலாம். 2021 நம்ம விசிட் பண்ணது கம்பெனியை தான் விசிட் பண்ணோம். ஓகே, வேற ஒரு நாட்டு பண்ணைக்கு நம்ம விசிட் பண்ண கிடையாது. ஈகோசிங் அக்ரோடிக் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு தான் நம்ம விசிட் பண்ணோம். ஓகே, அங்கேயே போய் பார்த்து அவங்க எப்படி வந்து விதைகள் வந்து தரமா பயன்படுத்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க, அதே போல வந்து எப்படி நாட்டு பண்ணை அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்லி விசிட் பண்ண முடியுங்களா. நேரடியாக கம்பெனில இருந்தா வாங்குறோம், வேற யாருமே நம்ம கிட்ட கிடையாது, ஒரு மிடில் மேன் கிட்ட இருந்து வாங்கவே கிடையாது. அதனால வந்து விதையுடைய தூய்மை வந்து ரொம்ப ரொம்ப பக்கா, கண்டிப்பா வந்து மக்கள் வாங்கலாம். இப்ப நீங்க ரீசெண்டா போய் வீடியோ எடுத்தீங்க, கண்டிப்பா 4.5 ஏக்கர்ல 50 சென்ட்ல அது 400 மரம் வச்சிருக்காங்க, பப்பாளி மரம் வச்சிருக்காங்க, ஒரு நர்சரியில இருந்து வாங்கிட்டு வந்து 300 மரம் ஆண் மரமா போச்சு, அங்க ஜெனடிக் பியூரிட்டி எடுத்துட்டு போல நிறைய டூப்ளிகேட் நிறைய வருது. அதெல்லாம் அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. ஆனா விவசாயி ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாரு. எவ்வளவு நாள் டியூரேஷன் இது? கண்டிப்பா இப்ப ஒரு ஏக்கருக்கு வந்து 900 நாத்து வைக்கலாம், 850-900 நாத்து வைக்கலாம். ஓகே, இப்ப 900 நாத்து ஒரு மரத்துக்கு 250 கிலோ குறைஞ்சபட்சம் எடுக்கலாம். நம்ம எல்லாமே குறைஞ்சபட்சம் தான் சொல்றோம், 250 கிலோ குறைஞ்சபட்சம் எடுக்கலாம். ஓகே, அப்ப 900 × 250 எடுத்துங்க, குறைஞ்சபட்சம் 10-15 லட்சம் ஈல்டிங் எடுக்கலாம். ஓகே, ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு, 1 கிலோ 5 ரூபாய்க்கு வித்தாலுமே, நல்லா கணக்கு போட்டு பார்த்து சொல்லுங்க, 1 கிலோ 5 ரூபாய்க்கு வித்தாலுமே 10-15 லட்சம் ஈல்டிங் எடுக்கலாம். அப்ப பப்பாளி விவசாயம் எப்பவுமே ஒரு பணப்பயிர் விவசாயம் தான், இப்படி கரும்பு மஞ்சள் மாதிரி பப்பாளியும் பணப்பயிர் விவசாயம் தான். நம்மளுடைய நாட்டு வந்து 7 மாசத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஈல்டிங் எடுக்கலாம், 7 மாசத்துல இருந்து 7.5 மாசத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஈல்டிங் கண்டிப்பா எடுத்துடலாம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா 2 வருஷத்துல இருந்து காய் எடுக்கலாம். இது சீசன் அன்சீசன் ரெண்டு பேருமே அடிக்கலாம். சீசன்ல வந்து கிலோ 7 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு கூட போகும் கண்டிப்பா. ஆனா நான் சீசன்ல மத்த பப்பாளி வெரைட்டி காய் வராது. நாட்டு வெரைட்டியோ வரும், ஈகோ ஈகோ ரெட் லேடியோ
இது வந்து சீசன்ல அன்சீசன்ல வராது. அப்ப அந்த அன்சீசன்ல வந்து நம்மளோடது வரும். சரிங்க, செலவீனம் எவ்வளவு ஆகுதுன்னா ஒரு 3 லட்சம் செலவாகும் கண்டிப்பா. இந்த நான் சொல்றது வந்து இந்த 3 வருஷம் பக்கமா, எப்படி 7 மாசம் வந்து வளர்த்துறாங்க, 7 மாசத்துக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் குறைஞ்சி வச்சோம், ஒரு 2.25 வருஷம் உள்ள இருக்கு இல்லைங்களா, 3 வருஷம் பக்கமே வருது இல்லைங்களா. சரிங்க, அதுல வந்து ஒரு 3 லட்சம் செலவு பண்ணலாம் ஒரு ஏக்கருக்கு. ஓகே, அப்ப வந்து ஒரு 7 லட்சம் லாபம் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யும். சரிங்க சார், இப்ப ஈகோ பெரி பப்பாயாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு டியூரேஷன் சார், எவ்வளவு வாழ்நாள் தன்மை கொண்டது? 2 வருஷம். 2 வருஷம், 7 மாசத்துக்கு அப்புறம் 2 வருஷம், 7 மாதத்துக்கு பிறகு 2 வருஷம். 7 மாசத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஈல்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, மகசூல் எடுத்துடலாம். அதுல இருந்து 2 வருஷத்துக்கு வந்து தொடர்ச்சியா ஈல்டிங் கொடுக்கும். அப்ப வந்து 2 வருஷம் ஒரு 7 மாசம் 2.5 வருஷம் 3 வருஷம் வருதுன்னு, 3 வருஷம். அதனாலதான் நம்ம எங்கேயுமே கம்பெனியே என்ன சொல்லிருக்கோம், 3 வருஷம் தான் அப்படின்னு நம்ம வீடியோ சொல்லிருப்பாங்க. நம்ம நாட்டுக்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா எப்படிங்க நம்ம வாங்குறது? இப்ப நேரடியா நம்ம வந்து பண்ணையிலேயே வந்து வாங்கிக்கலாமா? இப்ப நான் நடவு பண்ணோம், நாளைக்கே நடவு பண்ணோம் ஒரு 1000 செடி அப்படின்னா நேரடியா வந்து? கண்டிப்பா அது வந்து முறை கிடையாது. நாளைக்கே நடவு பண்ணுங்கிறது செய்ய வேண்டாம், அது வந்து நம்மளுடைய அறிவுரை கிடையாது. சரி, நாளைக்கு பண்ணணும், நாளைக்கு பண்ணணும், எனக்கு உடனே நாத்து வேணும் அப்படிங்கிறது பண்ணவே வேண்டாம். சரி, நம்ம கிட்ட நிறைய அனுபவம் இருக்குது, உண்மையை சொல்லணும், அனுபவம் நிறைய இருக்குது. நம்மளுடைய கிரி பிரசாத் சிறுமுகை வாங்கிட்டு அப்படியே கொண்டு வச்சாரு, ஒரு 100 நாத்து போயிடுச்சு. உண்மைதான், உண்மைதான் சொல்லணும், போய் சொல்லக்கூடாது, கண்டிப்பா போய் சொல்லவே கூடாது. அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு போய் போக்கு வச்சு அவர் உணர்ந்துட்டாரு, அதுதான் முக்கியம். அடுத்த முறை அவர் வந்து ஒரு 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்காரு, அடுத்த முறை வாங்கும் போது கொண்டு போய் 10 நாள் வச்சிருந்து நட்டாரு, அதுல போக்கு கம்மியா இருச்சு. கண்டிப்பா அதுதான் வேணும். ஆன்னிங் பண்ண நாளை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா செய்யாதீங்க. கண்டிப்பா குறைஞ்ச பட்சம் நீங்க எடுத்துட்டு போய், நம்ம நர்சரியில இருந்து எடுத்துட்டு போயிட்டு நீங்க வாங்க, நர்சரியில வந்து பிளான்ட் நல்ல பிளான்ட பாத்து எடுத்துங்க. நல்ல பிளான்ட் நீங்க இல்லைனாலும் நீங்க சொன்னாலும் நாங்க நல்ல பிளான்ட் தான் எடுத்துட்டு வருவோம். கண்டிப்பா கொண்டு வந்து வைக்க உங்களுடைய இடத்துல கொடுத்துட்டு வரோம். நீங்க வந்துட்டு 5 நாள் குறைஞ்ச பட்சம், 7 நாள் அதிகபட்சம் நீங்க வச்சிருந்து தண்ணி பாய்ச்சி உங்களுடைய தண்ணி கொடுங்க, உங்களுடைய காத்து சுவாசிக்கிட்டோம், உங்களுடைய வெயில் எடுத்துக்கிட்டோம், அந்த செடி வந்து கடினை தன்மை ஆகட்டும். அதுக்கப்புறம் பிளான்டேஷன் பண்ணுங்க, 7க்கு 7 பிளான்டேஷன் பண்ணுங்க, பக்காவா வரும். உங்ககிட்ட ஃபைனலா நாங்க ஒரு விஷயம் கேட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய விவசாயிகள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா தான் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க உற்பத்தி பண்றதெல்லாம் நீங்க சொன்ன வழிமுறைகள் பிரகாரமே உற்பத்தி பண்ணிடுவோம், ஆனா சந்தைப்படுத்துறதுல விற்பனை பண்றதுல எப்படி எங்களுக்கு ஒரு சேலஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி விற்பனை பண்றது? டாக்டர் விவசாயம் நாற்று பண்ணை பப்பாயா நாற்று பண்ணை வழியா ஏதாவது வழிவகை செஞ்சு கொடுப்பார்களா அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வேண்டுகோள் வைக்கிறாங்க. நீங்க அந்த எதிர்காலத்துல கண்டிப்பா நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இப்பவே நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அதுல வியாபாரிகள் எல்லாத்தையும் சேர்த்திட்டு வரோம். ஓகே, இப்ப நம்ம கிட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 வியாபாரிகள் இருக்காங்க. ஓகே, அதுல ஒரு வியாபாரிகள் வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு வந்து 5 டன் வரைக்கும் நான் எடுக்கிறதுக்கு ரெடின்னு சொல்றாரு. ஓகே, ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம், கனெக்ஷன் கூட கொடுத்துட்டு வேற விவசாயி கொடுத்துட்டோம். சரி, அவங்க வாங்கிட்டு இருக்காங்க, அங்க இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. அது போல வந்து இப்ப எப்படி நம்ம விவசாய குரூப் நம்ம ஆரம்பிச்சு வச்சிருக்கிறோமோ அதே போல வந்து இந்த பப்பாளிகளுடைய பப்பாளி வியாபாரிகளுடைய குரூப் நம்ம ஆரம்பிக்கிறோம். அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்துறோம், ஒண்ணு சேர்த்து நம்ம விவசாயிகளுக்கு நேரடியாக கொடுக்க போறோம். சரி, அதே குரூப்ல விவசாயிகளும் இருப்பாங்க, அவங்க போடலாம், எங்கிட்ட பப்பாளி இருக்கு, 2 ஏக்கர் வச்சிருக்கிறேன், என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, அவரு உள்ள டைப் பண்ணாருன்னா அந்த வியாபாரிகளை கான்டாக்ட் பண்ணுவாங்க, அந்த பக்கத்துல ஊர்ல இருக்கிற வியாபாரிகளை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இப்ப கூட இந்த வீடியோ பார்த்துருக்கிற பப்பாளி விவசாயிகள், உங்களுடைய பப்பாளியை வந்து வியாபாரம் பண்ணோம்னா சொல்லுங்க, இங்க நாங்க எங்க கிட்ட இருக்கிற விவசாய வியாபாரிகளோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். எதிர்காலத்துல வந்து வியாபார முறைகளையும் நம்ம கரெக்டா பண்ணி கொடுக்கலாம், கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா ஒரு தொழில் நம்ம எடுத்துட்டோம், இது எப்படி வளர்த்துறது எப்படி பண்றதுன்னு சொல்றது மட்டும் இல்லாம வியாபாரங்களையும் பண்ணி கொடுக்கலாம். இந்த காணொலியில மூலமா நம்ம பப்பாளி வியாபாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள், எங்களை வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு தொடர்பு கொள்வோம். உங்க மூலமா நம்ம வந்து விவசாயிகள்கிட்ட வந்து நேரடியா வந்து நீங்க எடுத்து கொள்முதல் பண்ணிக்கலாம். எந்த சந்தேகமா இருந்தாலும் செடி வைக்கிறதுல இருந்து நிலத்தை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து உழவு முறை எப்படி பண்ணணும் அப்படின்னு, உழவு முறையிலிருந்து செடி வச்சு செடிக்கு தேவையான உர மேலாண்மை பூச்சி மேலாண்மை அதுக்கப்புறம் வியாபார முறை அனைத்தும் வந்து ஆலோசனைகள் அறிவுரைகள் வழங்கப்படும். அதுதான் நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணையுடைய அந்த பசுமை குடிகளுடைய மெயின் நோக்கமே அதுதான். அதுதான் எங்களுடைய முதன்மையான நோக்கம். உங்களுக்கு வந்து அனைத்து விதமான சப்போர்ட்டும் அனைத்து விதமான அறிவுரைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.